இந்தியாவில் கொரோனா மூன்றாவது அலை உருவாவதை தடுக்க முடியாது என்றும் மக்களை பாதுகாக்க பூஸ்டர் டோஸ் செலுத்துவது அவசியம் என்றும் போர்டிஸ் எஸ்கார்ட் சிறுதய மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் அசோக் சேத் தெரிவித்துள்ளார். இணை நோய் உள்ளவர்கள், முதியவர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் செலுத்துவதன் மூலம் மூன்றாவது அலையால் ஏற்படவிருக்கும் மோசமான சூழலை தடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் ஒமைக்ரான் அச்சுறுத்தி வரும் சூழலில் அதற்கேற்ப உரிய முன் தயாரிப்புகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்டா திரிபு போல ஒமைக்ரானால் பாதிக்கப்படுவோருக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது என்பதால் அவசர கால சிகிச்சை போன்ற இன்னல்கள் ஏற்படாது என்றும் அதே நேரம் அரசு எதையும் எதிர்கொள்ளும் வகையில் தயாராக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மாத இறுதியில் உச்சத்தை எட்டும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பிரிட்டனில் ஒமைக்ரான் பரவல் திரிபு வேகமாக பரவுகிறது. ஆனால் இந்தியாவில் அதன் பரவல் வேகம் குறைவாகவே இருக்கும் என்று மத்திய அரசு அமைத்த கமிட்டியின் தலைவர் வித்யாசாகர் தெரிவித்திருக்கிறார். ஹைதராபாத்தில் ஐஐடியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் வித்யாசாகர் ஒமைக்ரான் தொற்று விவகாரத்தில் பிரிட்டனுடன் இந்தியாவை ஒப்பிடுவது எந்த வகையிலும் பொருத்தமானதாக இருக்காது என தெரிவித்தார். குறுகிய காலத்திற்கு மட்டுமே பாதுகாப்பு அளிக்கும் எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகள் தான் பிரிட்டனில் அதிகமாக பயன்படுத்தப்படுவதாகவும் ஆனால் இந்தியாவில் அந்த வகையான தடுப்பூசிகள் பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார். இந்தியாவில் வரும் ஜனவரி மாதம் ஒமைக்ரானால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து பிப்ரவரி மாத இறுதியில் உச்சத்தை எட்டும் என அவர் தெரிவித்தார். இதற்கிடையே ஒமைக்ரான் வைரஸ் லேசானது என்று நிராகரித்துவிட முடியாது என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை செய்துள்ளது. ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவ நிலையை புரிந்து கொள்ள கூடுதல் தகவல்கள் தேவைப்படுகின்றன என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் உருமாற்றம் அடைந்த ஒமைக்ரான் கொரோனா தொற்று உலக நாடுகளிடையே மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. ஸோ இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படிங்கிற மாதிரி சுகாதாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் கொரோனாவுடைய மூன்றாம் அலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஒரு தகவலுமே வந்து வெளியாகியுள்ளது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒமைக்ரான் டெல்டா வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா WHO இவங்கெல்லாம் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 3, 2022 முதல் மீண்டும் பள்ளி கல்லூரிகள் சுழற்சி முறையில் செயல்படுமா, அப்படி இல்லைனா சுழற்சி முறை தவிர்க்கப்பட்டு இயல்பாக அதாவது பார்த்தீங்கன்னா முழு நேரமும் பள்ளிகள் செயல்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஸோ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல் MK Stalin அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா December 31 ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துகிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ சங்கங்கள் கொரோனா மூன்றாவது அலை காரணமாக மீண்டும் பள்ளி கல்லூரிகள் மூடிவிட்டு மாணவர்களுக்கு இணைய வழிவகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா December 31 வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படுது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் குறித்து மருத்துவ குழுவினர்களுடன் முதல்வர் MK Stalin அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவர்களுக்கான தடுப்பூசி நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் January 3 பார்த்தீங்கன்னா முதல்வர் தொடங்கி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா மூன்றாவது வரை ஜனவரி பிப்ரவரியில் தொடங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகளுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வைரஸால் பாதிக்கப்படுறோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒமைக்ரான் தொற்றும் வேகமாக பரவிட்டுருக்கு, டெல்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா மூன்றாவது அலைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேர ஊரடங்கள் குறித்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பரிந்துரையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தொடர்ந்து கொரோனா பாதிப்பு வந்து அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சைக்கு தேவையான இதை வந்து தயார் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 500 படுக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அடுத்த சில தினங்களில் கொரோனாவுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அடுத்த சில தினங்களில் கொரோனா பாதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும் என கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நாட்டில் கடந்த மே ஜூன் மாதங்களில் கொரோனா பாதிப்பு உச்சத்தை தொட்டது. அதே சமயத்தில் 4 ஒன்றுக்கு சுமார் 40 லட்சம் பேர் வைரஸ் பாதிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொற்று ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை அதிகரித்ததால் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பெருந்தொற்று பாதிப்பு கணிசமாக குறைய தொடங்கியது. சமீப காலமாக இந்தியாவில் தினசரி பாதிப்போட அளவு வந்து பார்த்தீங்கன்னா
10,000 கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிட்டு இருக்கு. இந்த நிலையில் கொரோனா வைரஸின் புதிய வகையான உருமாற்றம் மரபணு மாற்றமடைந்த ஓமைக்ரான் பரவல் இந்தியாவில் வேகம் எடுத்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி நாடு முழுவதும் 780 பேர் ஓமைக்ரான் தொற்றால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,000 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மாநில அரசுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க கொரோனா பரவல் கடந்த 3 நாட்களாக அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். வைரஸ் பரவலை தடுக்க அனைத்து மாநிலங்களும் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் இந்தியாவின் அடுத்த சில தினங்களில் கொரோனா பாதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும் என்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வில் தெரிவிடப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழக சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள COVID-19 இந்திய டிராக்கர் மென்பொருள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து பல்கலைக்கழக பேராசிரியர் காட்மேன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அடுத்த சில நாட்களில் கொரோனா பரவல் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த வாரத்திலே அது நடக்கலாம், ஆனால் தினசரி பாதிப்பு எண்ணிக்கையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அகைன் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை மருத்துவ சங்கங்கள் தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தமிழக பெற்றோர்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா 1-8 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஆன்லைன் மூலமாக அந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் குறித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு December 31 வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. இப்போ மற்ற மாநிலங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் கொண்டு வராங்க, ஊரடங்குகள் கொண்டு வராங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு கட்டுப்பாடுகள் மூடுவது தொடர்பான அந்த அறிவிப்பு வெளியிடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஊடக தளங்களில் வெளியான தகவல். இந்தியாவில் ஒரு வாரத்திற்குள் கொரோனா பாதிப்புகள் கட்டுக்கடங்காமல் அதிகரிக்கும் என லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வுக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா பாதிப்பு குறித்த புள்ளி விவரங்களை தெரிவிக்கும் COVID-19 இந்திய டிராக்கரை வடிவமைத்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினர் மேற்கொண்ட ஆய்வில் இந்தியாவில் ஒரு வாரத்தில் கொரோனா பாதிப்புகள் கணிசமாக அதிகரிக்கும் என தெரியவந்துள்ளது. அதே சமயம் இந்த நிலை சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கட்டுக்குள் இருந்த கொரோனா தொற்று சமீப காலமாக அதிகரித்து வருவது மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுகாதாரத்துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் புதிதாக 739 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழகத்தில் பெருந்தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 247,000 உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று முன்தினத்தை விட நேற்று கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது என்றும், ஒரே நாளில் 294 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 562,008 உயர்ந்துள்ளது. மரபணு மாற்றம் அடைந்த ஒமிக்ரான் கிருமி தொற்று இந்தியாவில் வேகமெடுத்து வருவதால் மொத்த பாதிப்பு 1,000 நெருங்கி வருகிறது. அதிகபட்சமாக மராட்டியத்தில் 252 பேருக்கு ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று ஒரே நாளில் அங்கு 85 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டு இருக்கிறது. அந்த மாநிலத்தில் 3,900 பேர் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். தலைநகர் டெல்லியில் மொத்தம் 238 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருக்கிறது. ஒரே நாளில் 86% கொரோனா பாதிப்பு அதிகரித்திருக்கிறது. கடந்த May 30 பிறகு தினசரி பாதிப்பு 923 அதிகரித்திருக்கிறது. குஜராத்தில் இதுவரை 97 பேருக்கும் ஒமிக்ரான் தொற்று இருப்பதாக ஒன்றிய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. கேரளாவில் 65 பேருக்கும், தெலுங்கானாவில் 62 பேருக்கும், ராஜஸ்தானில் 46 பேருக்கும் ஒமிக்ரான் பாதிப்பு உள்ளது. கர்நாடகத்தில் மேலும் 5 பேருக்கு ஒமிக்ரான் பாதிக்கப்பட்டு இருப்பதாக ஒன்றிய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல், உத்தராகண்ட், மணிப்பூர், கோவா, லடாக் ஆகிய மாநிலங்களிலும் ஒமிக்ரான் தொற்று பரவி இருக்கிறது. இதையடுத்து இந்தியாவில் ஒமிக்ரான் கிருமி தொற்றின் மொத்த எண்ணிக்கை 1,000 நெருங்கி வருகிறது. இதனிடையே நாடு முழுவதும் டெல்டா வகை கொரோனா பரவலும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. டெல்லி, குஜராத், மும்பை உள்ளிட்ட இடங்களில் ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு 2 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,000 நெருங்கியுள்ளது.
தலைநகர் டெல்லியில் நேற்று முன்தினம் 496 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்று 923 ஆக அதிகரித்துள்ளது. இதேபோல் மும்பையில் நேற்று முன்தினம் 1333 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்று 2510 ஆக உயர்ந்துள்ளது. நேற்று காலை வரை நாடு தழுவிய அளவில் 781 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் 85 பேருக்கும், ராஜஸ்தானில் 22 பேருக்கும், குஜராத்தில் 19 பேருக்கும், ஆந்திராவில் 10 பேருக்கும், பஞ்சாபில் முதல் முறையாக ஒருவருக்கும் ஒமைக்ரான் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 1000 நெருங்கியுள்ளது. அதிகரித்ததை தொடர்ந்து மாநிலங்களில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கோவாவில் திரையரங்குகள் மற்றும் கேளிக்கை பூங்காக்களில் 50% பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இரவு நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்ததை தொடர்ந்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். ஒரே நாளில் 2,08,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஐரோப்பிய நாட்டில் அதிகபட்ச ஒருநாள் பாதிப்பாக இது பதிவாகியுள்ளது. அமெரிக்காவில் கடந்த ஒரு வார காலத்தில் சராசரியாக நாள்தோறும் 2,58,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதோனம் டெல்டா வகை கொரோனாவுடன் ஒமைக்ரானும் சேர்ந்து சுனாமி போன்று தாக்கி வருவதாக தெரிவித்தார். இது ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள சுகாதார பணியாளர்களுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் சுகாதார கட்டமைப்பை சீர்குலைக்கும் என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே தென்னாப்பிரிக்காவில் கொரோனா பரவல் விகிதம் குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.